நெல்லை மாமன்ற கவுன்சிலர் உமா மகேஸ்வரி மீது வைத்துள்ள கண்ணை எம்எல்ஏ அப்துல் வஹாப் பேட்டை பகுதியில் உள்ள மகேஸ்வரன் கோவில் மீதும் வைக்குமாறு முன்னாள் அமைச்சர் கருப்பசாமி பாண்டியன் பேசியது சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. சொத்துவரி உயர்வுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் பெண் மாமன்ற உறுப்பினரையும் எம்எல்ஏவையும் கருப்பசாமி பாண்டியன் இரட்டை அர்த்தத்தில் பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் சொத்து வரி 150% அளவிற்கு உயர்த்தப்பட்டதற்கு எதிராக நெல்லையில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் கருப்பசாமி பாண்டியன் திமுக எம்எல்ஏ அப்துல் வஹாப் ஒரு முஸ்லீமே இல்லை என்பது போல் பேசினார். அப்ப தம்பி வஹாப் நீ ஆளே இல்லாத ஊர்ல இழுப்ப போய் சக்கற புள்ள இல்லாத வீட்ல 90 வீசி கிளம்பி துள்ளி விளையாட மாதிரி விளையாடுற உனக்கு அந்த வாய்ப்பெல்லாம் போட்டதுக்கு புள்ளி அரிசி போட்டத சகோதர சொன்னதை காது கொடுத்து கும்மாத கேளு. உன்னோட அருள் சிப்பு அக்பர் ஹுமாயூன் ஜஹாங்கீர் இப்படி மன்னர்கள்லாம் ஆண்டு முன்னு முடிச்சு போயிருக்கு. நீ ஒரு பாய் இங்க பாட்டு நீ பாயா என்னங்கிறதெல்லாம் நான் அதை கூட போய் விளக்கி பேச விரும்பல. நீ ரொம்ப தப்பா பேசின நீ பாயே இல்லைன்னு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பேச வேண்டியிருக்கோம். ஆறாம் பண்ணியில் போய் கேட்டா தெரியும் நீ என்ன பாய். ஆனா இருந்தாலும் நாங்க உங்க அன்பா எங்க நெஞ்சத்துல நிறைஞ்சிருக்கிற எங்க மாமா மாதிரி பாய்களோட நீங்க ஒரு பாயா நினைச்சு சொல்றேன். நெல்லைப்பேட்டை பகுதியில் உள்ள சிவன் கோவில் சிதிலமடைந்து உள்ள நிலையில் அதனை சரி செய்ய வேண்டும் என்று கருப்பசாமி பாண்டியன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது உமா மகேஸ்வரி மீது அப்துல் வஹாப் வைத்துள்ள கண்ணை மகேஸ்வரன் மீதும் வைக்குமாறு இரட்டை அர்த்தத்தில் கருப்பசாமி பாண்டியன் பேசினார். பூமியை படைச்சது சிவபெருமான் 85% இந்துக்களுக்குமே வரலாறு. 1.5 வருஷம் சிவபெருமான் வெளியவே வரமாட்டேன் ரோடு மோசப்படும். அதனால இந்த மகேஸ்வரி மேல காட்டுற இந்த மண்டல சர்மனை ஆக்குறதுக்காக காட்டின வித்த இருக்க அந்த மகேஸ்வரி மேலையும் கொஞ்சம் நீங்க காட்டணும்னு மகேஸ்வரி மேல காட்டுற இந்த மண்டல சர்மனை ஆக்குறதுக்காக காட்டின வித்த இருக்க அந்த மகேஸ்வரி மேலையும் கொஞ்சம் நீங்க காட்டணும்னு நெல்லை மாநகராட்சியின் மண்டல குழு தலைவர் பதவியை மகேஸ்வரிக்கு பெற்றுக் கொடுக்க அப்துல் வஹாப் பகீரத முயற்சி மேற்கொண்டதாகவும் கருப்பசாமி பாண்டியன் கூறினார். சொத்து வரி உயர்வுக்கு எதிரான போராட்டத்தில் பெண் மாமன்ற உறுப்பினரையும் எம்எல்ஏவையும் இரட்டை அர்த்தத்தில் கருப்பசாமி பாண்டியன் பேசியது சர்ச்சைக்குள்ளாகியது.